சென்னை திருவற்றியூரில் சிபிஐ அதிகாரிகள் போன்று நடித்து பண மோசடியில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விதவிதமாக மோசடிகளை அரங்கேற்றும் சைபர் கிரிமினல்கள் இப்போது வீட்டில் இருக்கும் பெற்றோரை மிரட்டி நூதன முறையில் பணம் பறிக்கும் செயல்கள் அரங்கேறுகின்றன. வேலைக்கு அல்லது வெளியே சென்ற மகன் வழக்கில் சிக்கியிருப்பதாகவும், விடுவிக்க வேண்டும் என்றால் பெருமளவில் பணம் வேண்டும் என்றும் பேரம் பேசி கைவரிசை காட்டுகின்றனர். இந்த மோசடி கும்பலால் சென்னை திருவற்றியூரை சேர்ந்த உமா என்பவர் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனக்கு 21 வயதில் பிரவீன்குமார் என்ற மகன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நந்தனத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நிதி உதவியாளராக பணிபுரிந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை தனது மகன் வேலைக்கு சென்றுவிட்டு தியாகராய நகரில் உள்ள M2 என்ற இடத்தில் பேட்மிண்டன் விளையாட சென்றதாகவும், அந்த நேரத்தில் தனக்கு வாட்ஸ்அப்பில் அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து மர்மநபர் ஒருவர் போன் செய்ததாக தெரிவித்துள்ளார். செல்போனில் பேசியவர், நான் சிபிஐயிலிருந்து பேசுகிறேன் எனவும், உனது மகன் நண்பர்களுடன் சேர்ந்து தவறு செய்து மாட்டியுள்ளார், எனவே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் 40,000 ரூபாயை உடனே அனுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். வேறு யாரிடமும் இதை சொல்லக்கூடாது என தெரிவித்து நீண்ட நேரம் தொடர்பிலேயே வைத்திருந்து மிரட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் அச்சமடைந்த தாம் வழக்கிலிருந்து மகனை விடுவிக்குமாறு கெஞ்சி கேட்டுள்ளதாக உமா தெரிவித்துள்ளார். மேலும் தன்னிடம் 10,000 ரூபாய் பணம் மட்டும்தான் இருப்பதாகவும் கூறி, மர்மநபர்கள் தெரிவித்த எண்ணிற்கு கேட்ட ஜிபே அனுப்பியதாகவும், அதன் பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அது பற்றிய தகவலை தமது மற்றொரு மகன் கார்த்திக்கிடம் கூறியுள்ளார். அவர் தனது சகோதரன் பிரவீனை செல்போனில் தொடர்பு கொண்ட போதுதான் விளையாடி கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது. அதன் பின்புதான் யாரோ ஒருவர் தன்னை ஏமாற்றியதை அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக உமா கூறியுள்ளார். அவரது புகாரின் பேரில் சாத்தான்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பொதுமக்களை போலீசார் எச்சரித்துள்ளனர். வட மாநிலத்தை சேர்ந்த சைபர் கிரைம் கும்பல் மகனோ அல்லது மகளோ வெளியில் சென்ற நேரத்தில் சிபிஐ வழக்கில் கைது செய்திருப்பதாக கூறி மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவம் நடைபெறுவதால் உஷாராக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அத்தகைய தகவல்களை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தியுள்ள அவர்கள், பதற்றத்தில் பணத்தை இழந்தாலும் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினால் இழந்த பணத்தை மீட்க வாய்ப்புள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.